ஹாய் ஹலோ கைஸ், சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீரியல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, லக்ஷ்மி அப்படின்ற ஒரு சீரியல். அதுக்கு ஹீரோ ஹீரோயின் யாருன்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கணுன்ற விஷயமே தெரியாது, ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பிரபலமாக ஆல்ரெடி இவங்க சீரியல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி என்ற இவங்க, இவங்க இதுக்கு முன்னாடி தெண்டல் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து 4 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஆக்டிங் ரோல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அது மூலயமா நல்லாவே ஒரு ரீச்சும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி சீரியலில் லீட் ரோலாக நடிக்க போகிறாங்க, அதாவது ஹீரோயின் கேரக்டரில். அடுத்தது ரொம்பவே வேற லெவல் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம், திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் சன் டிவியில் நம்பர் 1 அண்ட் ட்ரெண்டிங் சீரியலாக இருந்த ஒரு நாடகத்தோடைய ஹீரோ தான் சஞ்சீவ். ஸோ இவர் வந்து ரொம்பவே விஜய் சாரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவரும் சேர்ந்து தான் இந்த ஒரு நாடகத்தில் ஒரு லீட் ரோல் வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு லக்ஷ்மி என்ற இந்த சீரியலில். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலோட ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சீரியல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் தான் இவங்க ரெண்டு பேருமே, அதாவது ஸ்ருதி அண்ட் சஞ்சீவ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனில் வரப்போகிற நாடகம் தான் லக்ஷ்மி அப்படின்னக்கூடிய ஒரு புது சீரியல் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வானத்தப்போல் அப்படின்ற ஒரு சீரியலையும் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்திருந்தார். போலீஸ் என்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் மாதிரி வந்து கபியெல்லாம் அடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் தலைமை எந்த ஒரு ட்ரோலுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை மறுபடியும் அதே தான் கண்டினியூ பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரிப்பத்தில் நம்ம தளபதி விஜய் பண்ணியிருக்கக்கூடிய அதே மாதிரி சிம்டம்ஸ் அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலும் அதாவது வானத்தை போல அந்த சீரியலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வச்சே நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிருக்கலாம், எதுக்கு ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் சன் டிவி சீரியலுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்ஷ்மி அப்படின்ற ஒரு சீரியலில் லீட் ரோலில் நடிக்க போகிறாரு. ஸோ அந்த ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு சீரியல் வரதான் இன்னொரு சீரியல் எக்ஸெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அருவி அப்படின்ற ஒரு சீரியல் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்லாட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீரியலுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு அப்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம், அதாவது ஈவினிங் டைமில் தான் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அதிக ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய டைமையும் இருக்க போது இந்த சீரியல் வந்து டாப் டியர்லையும் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஈவினிங் தான் கொண்டு வராங்கன்ற விஷயத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சீரியலில் நடிக்க போகிற ரெண்டு ஜாம்பவானும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபேம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ இவங்களுக்கு ஆடியன்ஸை புதுசாக கிரியேட் பண்ணும் அப்படின்ற விஷயம் கிடையாது, கதைக்களம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாவே கண்டிப்பாக ரீச் ஆகிடும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரோமோவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராமத்து ஃபீலிங்கை கொண்டு வர மாதிரியும் அந்த சூழ்நிலையும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சீரியல் மாதிரி தான் தெரியுது. பட் எப்படி இருக்க போது என்னென்னலாம் கொண்டு போகிறாங்கன்ற விஷயம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவ் இன்னென்ன என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்ற விஷயத்தையும் இந்த ஒரு சீரியல் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் வரப்போகுதுன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.